இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிளாக் ஷேடோ நிகழ்ச்சியின் இன்றைய நிகழ்ச்சியில் தங்கதுரை பேயுடை சந்தித்து பேயுடன் பேச இதோ கிளம்பி கொண்டிருக்கிறார். ரசிகர்களின் ஆற வாரத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இதோ உங்களுக்கான சர்ப்ரைஸ். பத்தாவது மாடியிலிருந்து போன போட்டான். ஐயோ, ஆனால் போனது என்ன ஆகுது? ஏன்னா அம்மன் தாயி வெள்ளிக்கிழமை ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் உங்களை இங்கே பார்க்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எனக்கு சும்மா வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சன் ரொம்ப பிடிக்குமே. ஸோ இன்னைக்கு வந்து இப்படி ஒரு காமெடி கிங் கூட வந்து நான் ஒரு வீடியோ வ்ளாக் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக ஹியூமர் சென்ஸ், காமன் சென்ஸ், காமெடி சென்ஸ் எனக்கு ஆக்சுவலி எனக்கு மைக்கு போடல, பரவாயில்லையா? இன்னும் அதான் கீழே போட்டிருக்கோம். கீழே போட்டு கீழேயா? ஓகே, அது கீழே நான் காலி கீழேண்ணா. ஆ சோ ஓகே அண்ணா, நம்ம ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூஸ்ல क्वेश्चंस கேக்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் அண்ணாவோட மொக்க ஜோக் வச்சு இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறேன். ஆ ஆ ஆ ஒரு ரெண்டு மூணு ஜோக்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃபன்னோட ஸ்டார்ட் பண்ணிரலாம். சொல்லுமா சொல்லுமா. ஆக்சுவலி இந்த பே எபிசோட்னா இது. ஆமா, அதுக்கே இந்த இன்டர்வியூ டே என்னடா பண்றீங்க? சோ ஓகே, ஆ கேளுமா கேளுமா கேளுமா. சொன்னீங்களா ஜோக்? என்னோட ஜோக். ஆமா, ஜோக் போட்டு क्वेश्चन கேட்டா நல்லா இருக்கும். ஜோக் போட்டு क्वेश्चन கேக்கணும். ஆமா, நீங்க ஜோக் போடுங்க, क्वेश्चन நான் கேக்குறேன் அப்படின்றீங்களா? அப்படின்றேன். ஸோ ஓகே, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். சரி, பையனுக்கும் பொண்ணுங்க ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். ரெண்டு பேரும் ஓடினாங்களாம், ஸ்பீடாக ஓடினாங்களாம். ஆனால் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்களாம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்துட்டு இருக்காங்க. வந்தவொடனே ரெண்டு பேருக்குமே பாராட்டி ஒரு கூட நிறைய ஆப்பிள் கொடுத்தாங்களாம். அந்த ஆப்பிள் அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லையா, அந்த பையன் மட்டும் சாப்பிட்டாங்களாம். ஆனால் அந்த பொண்ணு சுத்தமாக சாப்பிடலையா. ஏன்? கோவப்பட்டா அவ்வளவு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க பேய பயப்படும் அந்த அளவுக்கு கோவப்படுவா ஆனா சாந்தமா இருந்தா கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரி கருமாரியே ஒரு மொக்க ஜோக் மன்னன் ஒரு இதுல தான் பாத்திருக்கேன். ஒரு கோஸ்ட் வீடியோ பிளாகரா. கோஸ்ட் இப்ப எங்க போறோம்? என்ன ஏதோ பேஸ்ட் வாங்க போற மாதிரி கோஸ்ட் கிஸ்ட் என்ன நினைச்சிருக்கீங்க தம்பி? எனக்கு தெரிஞ்சு இங்கேயே இன்டர்வியூ எடுத்து முடிச்சிருங்க, கிளம்பிடுற வீட்டுக்கு. பேய்கெல்லாம் வேணாம்பா. கிடையாது சோ பை நீ பாப்போம் நம்பிக்கை கதாச்சே. ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பார்த்ததிலன்றது விட ஏதா ஃபீல், திடீர்னு ஏதோ யாரோ பேசுற மாதிரி, ஏதோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. திடீர்னு வீட்ல நம்ம தனியா இருக்கும் போது டக்குனு யாரோ கவுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியே கவுத்து வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குனு ஜெனலா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். ஜெர்க்க மாட்டோம். பட்டு ஜெனலா யாரும் பார்த்து தப்பு நம்மளுக்கு ஒரு பயம் கிடைக்கா. அது மாதிரி பயந்துருக்கேன், நேரம் பயந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் உருவம், அது மணிமல வெள்ளியா உருவம் வந்து நான் பார்த்துல. அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ண, ஊருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா எல்லாரும் தூக்கிடுறாங்க. செல் 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 பயன் மாட்டேன். ஐயோ,
உண்மையிலேயே ஏன்னா எழுதி பார்க்குற எல்லாம் வீட்டில் எழுதுறாங்க யாருமே வெளியே. சப்போஸ் லேடிஸ் கிரீஸ் எதனா பாத்ரூம் போனால் போலீஸ் சவுண்டு கேட்க முடியல வச்சு பார்த்தா எல்லாம் இருக்காங்க வீட்டில். அப்புறம் எங்கடா ஆக்கியதுன்னு ஒரே பயம், என்ன பண்ணுறது தெரில. அப்புறமா நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வைப்பி அப்பா பயமா இருப்பா அப்படின்னு. ஏய் அது ஒரு பூச்சி தானே, அந்த பூச்சியோட சவுண்ட் அந்த மாதிரி கேட்க முடியல. ஆமா நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க அப்பா நான் நினைச்சு இப்ப அவருக்கு தெரியாம பேசுறாரு அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ அப்படின்னு. அவர்தான் உங்களை நினைச்சிருப்பாரு என்ன நைட் நேரத்துல கண்ணாப்பிடி ஆமா இன்றைய நிகழ்ச்சியில் தங்கதுரை பேயுடை சந்தித்து பேயுடன் பேச இதோ கிளம்பி கொண்டிருக்கிறார் ரசிகர்களின் ஆரவாரத்தில். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இதோ உங்களுக்கான சர்ப்ரைஸ். ஸோ கைஸ் அண்ணன் சம்மே என்ற கொடுத்தாரு வீட்டில் போலாமாண்ணா. கண்டிப்பா போலாம். சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போலாம். கண்டிப்பா சாப்பிட்டு போலாம். அது இல்லாம வீடியோ இருக்காது. ஸோ கைஸ் வாங்க வீடியோ போலாம். ஸோ லெட்ஸ் பிகின். அண்ணா இதான் ராக் பண்ண போறேன் பில்டிங் உள்ள போலாமா? டேய் நீ என்னடா கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் மாதிரி முன்னாடி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்க. இதுதான் கோப்ரோ. கோப்ரோவா? ஆமாம் கேமரா. ஓகே ஓகே நாங்கள் உள்ள போலாம். சித்தி வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறீங்க வா. பார்த்து சட்டு சட்டு எங்களுக்கு மேலே முந்திட்டு போவீங்கன்னு பார்த்து என்ன பம்புறீங்க? அம்மா கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் அதுக்காக. இப்படியா என்னடா இது? ஒன்றும் புரியல. இது அப்பார்ட்மெண்ட்டா இல்லை பாயடைஞ்ச பில்டிங்கா? ஒன்றும் புரியல. செடியெல்லாம் இருக்குது. இது கைவிடப்பட்ட பில்டிங். கைவிடப்பட்ட பில்டிங்கா? ஆமாம் பில்டிங் கட்டினிருக்கும் போது பாதையை விட்டுருவாங்களே. ஏதோ இதோ பொண்டாட்டியை கட்டி நடுவில் கை விட்டா மாதிரி பேசிகிட்டு இருக்கடா. கைவிடப்பட்ட பெண் மாதிரி சொல்கிறான். கைவிடப்பட்ட பில்டிங். நாங்கள் இந்த மாதிரி இடத்த தேடி தான் வருவோம். பேய் குழந்தைங்க தேடி வரோம். என்ன இந்த பொண்ணு விட அழகாக சொல்லு இந்த மாதிரி இடத்த தேடி வருவோன்ட்டு கண்டா சொல்லியிருக்கா. பில்டிங் ஒன்றும் புரியலையே. உனக்கு பேசுகிற வார்த்தைலாம் வித்தியாசமாக இருக்கு. அம்மா நீ முன்னாடி இப்போ திரும்பி பார்த்து ஒன்றை பார்த்து பயந்து போ. ஒரு மணி குளிக்கல அதுதான். ஸோ கைஸ் அண்ணனை கூட்டிகிட்டு நாங்கள் பே பில்டிங் வந்துட்டோம். கீழே ஒன்றுமே இருக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல் வேற ஒருத்தர் ஒன்றும் புரியல. அவங்க கூட நிற்காதீங்க இப்படி வாங்க ஃப்ரெண்ட்லாம் வாங்க. போறேன்டா. டேய் ஓரமாங்க ஓரமாங்க நான் பிடிச்சிக்கிறேன். குளிக்கலாம். நீ பாப்பாடே. ஓகேண்ணா.
சவுண்ட் கேக்குதுங்க. பதறாதீங்க பதறாதீங்க, சவுண்ட் எங்க மணி கேட்டுது? நடந்து சிரிக்கலையோ? நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதா? தம்பி பாத்மா லேஸ் கட்டிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு தெரியாத பையன் வந்து இங்கே சூசைட் பண்ணி இறந்துட்டான் சில அவன் ஃபேமிலி பிரச்சனைக்காக. நோட் பண்ணிக்கலாம். 31 திருப்பி போட்டா 13டா. 13 பேயோட நம்பர். தல அப்ப உண்மையிலேயே பேயோட போன் தான் போல. போலயே பயப்படாதீங்க, அத கூட இருக்கும்ல. கல்ல பேமல் அடிக்கிறதுக்கா? இல்லைடா ஒரு பயமா இருக்குறா, பேய் மேல நான் அடிக்க போறேன். பேயெல்லாம் பார்த்தோம். ஐயோ பாரு, அதான் ரொம்ப அமைதியானவன். அங்கிட்டலாம் வச்சு யாருகிட்ட பேசுற அண்ணா? ஏய் மணி என்னமோ ஆயிடுச்சு அண்ணனுக்கு, பயமா இருக்குடா எனக்கு. போயிடு சும்மா. யாரோ என்ன யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப நர்வஸா இருக்கீங்க போலயே. லாக் பண்ணலாம், சுத்தி பாருங்க. தண்ணி வேணுமா? என்னடா இது? ஒன்று சுத்திச்சு நாங்க தொண்டையாண்ட. ஆ போயிடுச்சு, பார்த்துருங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஒரு பேய் ஒன்று
பொதுவாக பேய் எங்கே இருக்கும்? இந்த மாதிரி ரூமில் இல்லை காட்டில் மரத்துக்கு மேலே இருக்கும். மரத்துக்கு மேலே காட்டில் சுடுகாட்டில் சுடுகாட்டில் அது நீங்கள் இருக்கிற இடம். ஆனால் ஒரு ஒரு பேய் மட்டும் ஏடிஎம் வாசலில் பத்து இருந்துச்சா. ஏன்? ஏன்னா அது பணப்பேயா? இது அந்த பேய் கிட்ட என்ன ஆகுறது? இந்த பயத்துலேயே இந்த ஜோக்கா வருது பற்றி இந்த மனுஷனுக்கு. பேய் கேட்டால் என்ன அவருக்கு தெரியுதுல்ல, எவ்வளோ கடுப்பாக இருக்குது. அதே கடுப்பு தான் பெண்ணுங்க இருக்குது. ஒழுங்காக வாங்க கிளம்பலாம். இப்படிதான் ஒருத்தன் பத்தாவது மாடியிலேருந்து ஃபோனை போட்டானா. ஐயோ, ஆனால் ஃபோனுக்கு எதுவுமே ஆகலையா? ஏன்? ஏன்னா ஃபோனை அவங்க அப்பாவுக்கு போட்டானா. அந்த காமெடிக்கு பி அந்த பேய் போட்டிருக்கு பார்த்தீங்க திருப்பி. ஏய் பேயே வெறியாதுடா நீங்கள் போடுற ஜோக்கு. ஏய் அவர் மைண்ட் வாய்ஸ் அவ்வளோ மொக்காவையா இருக்கு நம்ம ஜோக்கு. ஏய் கடவுள், யாராவது இருக்கீங்களோ? எங்கள் அண்ணன் வந்திருக்காரு தங்கத்தோர அண்ணன். அந்த ஜோக்கு சொன்னால் போதும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும். வரீங்களா தம்பி? பேய்கிட்டதான் பேசுறாரு பிரதர்ல. நீங்க யாரு கூப்பிட்டீங்க தம்பி? கூப்பிடுறீங்க யாரோ ஒரு சின்ன பையன் போயிட்டு போயிட்டு வர மாதிரி பயமா இருக்கு. போயிட்டு போயிட்டு வரணும். உங்களுக்கு ஸ்பெஷலாக சக்திலாம் இருக்காண்ணா ஆவி கூட பேசுறது? அப்படிலாம் ஆவி கூட பேச சக்தியெல்லாம் இருக்கா? ஆவி கூட பேசுறோம் வந்து பேசுறியா? ஆவி கூட பேசுறேன் பாரு. அச்சன்னு வச்சுங்க மண்டையில் வச்சு முடிஞ்சிடும். ஓகே அடுத்த ஃப்ளோர் போகலாம். அடுத்த ஃப்ளோர் போகலாம். மேல் ஃப்ளோர் ஏதோ கல் விழுந்தது. முன்னாடி போட வேணா வேணா. எங்கடா போற? மேலே. மேலையா? இல்ல இந்த ஃப்ளோர் மேல சொன்னேன். மேல நம்ம ஆயா வீடு அது. ஆயா வீடு இல்ல பட் பேய் வீடு இருக்கு. கம் ஆன் நவ. சிங்கப்பெண்ணா விஜயசாந்தி படம்லாம் பாப்பியா? எப்படி தெரியுமா வர நீ பொறுப்புலயே வந்ததுனா? பொறுப்புலயே வந்துடா. என்னென்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையில சொல்லிட்டு இருக்கா. இந்த பேப்பர் மடிக்கிற கதைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது கூப்பிடுவீங்க? சும்மா சும்மா அங்கே எங்கேயும் போய் என்ன கதை உங்க கதை? ஜஸ்ட் அவ வீடா போய் பிளாக் பண்ணிட்டு வரலாம் நம்ம. சம்திங் தெரியுது இல்லனா? இது வந்து வீடு கட்டிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பையன் விழுந்து இறந்துட்டதா தான் கதையே. அது சொல்லிட்டு இங்க என்ன பண்ணாங்க, வேலை செய்யற போது அந்த ஆவி ஏதோ இருக்குது, இங்க வேலை செய்யறவங்க தொந்தரவு பண்ணும். என்னாச்சு? அதனால இந்த வீட வந்து பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இப்பயும் அந்த ஆவி வந்து இங்க இருக்கு. அங்கங்க சவுண்ட் கேக்குது, ஏதோ உருவத்தை பாக்கறதா சொல்றாங்க. அதனால இந்த இடத்த நம்ம ஃபுல்லா லாக் பண்ணிட்டு ரெண்டு ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படி. என்னது ரிச்சுவல்ஸ்? இந்த கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்கல்ல சில மந்திரம் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வந்துருமா? ஆமா வாயில எல்லாம் வந்துரும் சொல்லிட்டேன். எங்க பாரு சும்மா காமெடி பண்ற கலவலாம் வாங்க சரி போலாம் வாங்க. சும்மா இன்னும் கொஞ்சம் தான் பண்ணிட்டு மட்டும் போயிடலாம். ஒரு ஆசை
உங்களுக்கு எப்படி நான் பேய் பார்க்கலாம் ஆசையா இருக்கா? தங்க தரணா உங்களுக்கு பேய் பார்க்கணும் ஆசையா இருக்கா? பேய் பார்க்கணும் ஆசையா இருக்கா? எனக்கு அந்த ஆசைலாம் எதுவுமே இல்லடா, விட்டுருங்கடா. எங்களுக்கு அதான ஆசை. அதான் ஆசையா? யாருக்கெல்லாம் ஆசை இல்லையா? உங்களுக்கு நிறைவேற்றதான் எங்க ஆசை. ஏண்டா என்னடா வச்சுட்டீங்களா? பிளைட்ல போற ஆசையா இல்ல கார் வாங்கற ஆசை? இது ஒரு வகையான ஆசைனா லைஃப்ல எல்லாத்தையுமே எல்லாமே பார்த்தணும்ல. இந்த பாரு பாப்பா, அமைதியா இருந்து சொல்லிட்டு நான் பொண்ணுன்னு பாக்குறேன். இல்ல நீங்க பையனை கூட பாக்கலாம். பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அதனால அமைதியா இருக்கு. விடுங்கண்ணா, வீட்லயே அவ்வளவு பெரிய பேய் பாத்துறீங்க நீங்க. அமிதா மாமா கோவம் வந்துச்சு, ரெடி. ஸோ கைஸ், ஆமாம் அகைன் அகைன் தம்பியாக கேட்குது பாரு. தம்பி 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 பாப்பா தம்பி எல்லாம் உள்ள போறீங்களா? பயமா இருக்குப்பா எனக்கு. நீங்கள் இருக்கீங்க ஆனால் எங்கள் சேஃப்டிக்கு. ஓ அதான் பயன்றீங்களா? ஏய் என்னடா மாடு சொட்டுது, என்னடா செடி வளர்த்துக்கிறான் வீடை கட்டி. இவ்வளவு பெரிய வீடு கட்டி செடியை வளர்த்து வச்சிருக்கானு யாரும் லைன்ல குத்துருக்கானு. அதான் சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி போயிருக்குண்ணா, கரண்ட் கனெக்ஷன். இங்க ஆள் வர வைக்கிறதுக்கு கட்டின வீடு தான். அப்போ இந்த ஆவி இந்த மாதிரி இருக்கிறது, அந்த பையன் இறந்துட்டான்ல, சோ அதுக்கு அப்புறம் யாரும் இந்த வீட்டுக்கு வரல வாழ்றதுக்கு. பயத்துல வரலையா? ஆமா, இப்ப நம்ம வீட்டுல எதா இருந்தா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஆவியை பார்க்கதான். ஆவியை பார்க்கவா? நீ சொல்லிப்பியா? சொல்றேன் உள்ள போயிட்டு காலவருக்கு விளையாட்டு கட்டுப்போட்டு
நம்ம பில்டிங்கில் பெயிண்ட் அடிக்க போகிற மாதிரி சொல்லிடுக்கிறேன். நீ பொண்ணா பையனா? அதான் டவுட்ண்ணா, சாரி. இறங்குடா, டைம் ஆகுது. இந்த ரூமில் போயிட்டு அந்த ரூமில் போகலாம். இதில் எப்படி அதில் போகலாம்? வெளியில் போனால் ஒரு ஆட்டோ கூட போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம். சூப்பர் இருக்குல்ல பில்டிங் பார்க்கறதுக்கு. சார் என் குடி வந்துடலாமாண்ணா? தம்பி செலவு வச்சிடலாமா? கீழே ஒண்ணு செலவு வச்சிடலாமா? சோத்துக்கு தம்பி ராமலிங்க உண்மையா செலவு வச்சிருப்பாங்க. அப்போ காமெடியோட வச்சுக்கோவா, போலாம் வா. ஓகே போங்க, முன்னாடி போங்க. சும்மா என்ன முன்னாடி போக விட்டு நான் கீழே சாப்பிடுறா. சமாதி கட்டின மாதிரி இருக்கு. சமாதியா? மண்ணு மண்ணு. நம்ம ஜீவிதா வாயில் நல்ல வார்த்தையே வராதா? சமாதி கட்டின மாதிரி தான். முடிஞ்ச பாரு, அப்படியே உள்ள பார்த்தலாம். எது உள்ள போயிட்டு? எது உள்ள கால் உள்ள போகுது. பார்த்தலாம். மாடியில மரம் வந்துருக்கு. நான் எதுவும் பண்ணல. பக்கி அங்க என்ன கொடி வந்துருக்குது, இங்க என்ன மரம் வந்துருக்கு. நீங்க லாஸ்ட் டைம் சேனலுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? உங்க எக்ஸ்ப்ளோரிங் அனுபவம் சொல்ல முடியுமா ஏதாச்சும்? இங்கிருந்துச்சு மேலே சொருக்கு போல ஜீவிதா. கொஞ்சம் இதே இந்த பிளாக் பண்ணி லாஸ்ட் மேலே போயிடலாம். அவ்வளோதான். டேய் இது இதான் லாஸ்ட்ண்ணா, வரேங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். மொட்டை மாடி. டேய் டேய் வாண்டா டேய், மேலே வந்து பார்த்து துணிடா. இது இதுதானே கீழே தொங்குச்சு? எங்க இது? இது துணி. ஏய் ஆமா ஜீவிதா, சரி இதென்ன பாத்தீங்க பயந்தீங்க நீங்க? இதுடா, ஏய் இந்த துணி தான் தொங்குச்சு. நான் நல்லா பார்த்தேன், இதுதான் தொங்குச்சு. ஏய் ஆமாடா டேய், இதே மாதிரி தான் ஒரு பெட்சிட் மாதிரி தொங்குச்சு. பெட்சிட் தானே இது. திரும்ப இதுதான் மணி. தம்பி அண்ணா, இதோட கீழே நம்ம அங்க பாத்தோம். ஏய் சே, வா. ஏய் கீழ போறானே. வே போயிட்டே மணி. அது தொங்குச்சேன்னு பார்த்தா
இதுல பிரச்சனை நீங்க வரது ஏய் வாடா போய் நான் டேய் என்ன எரிச்சுட்டாங்க ஜீவிதா இன்னும் கொஞ்ச நேரம்னா ஒரு மாதிரி எரிச்சுக்கிறாங்க ஒரு ஸ்மெல் இருக்குது துணியை எரிச்சாங்களா என்னன்னு தெரியல ஒரே இது எறும்பு கூட டேய் வாட போயிலா டேய் நீ என்ன எலும்புடா மணி அது தெரியலடா என்ன எலும்புடா அது எலும்புமா மனுஷனா டேய் டேய் பைத்தியங்களா வாங்கடா நான் விட்டுருங்கடா டேய் எரிச்சிருக்காங்களா இதா தெரியலையே சூசைட் பண்ண ஆரம்பிட்டாங்க எரிச்ச மாதிரி முடியினா இருக்கு பாரு சுத்தி ஏதோ ஒரு அடி இல்ல ஏதோ சாக்கு போயிருக்கு டேய் டேய் பண்ணிடா அது பண்ணியே சாவச்சி ஏதோ பண்ணிருக்காங்களா இங்க பண்ணியா டேய் வாடா போடா ஜீதா வா ஜீதா பேக்ல இருக்கு போடு வா என்னவா கர்மமா இருக்கு மாட்டோம் டேய் ஓகே நான் மூவ் பண்ணுங்க மேல போயிடலாம் டேய் இல்ல நான் மொட்டை மாடி ரொம்ப மேல நான் சொல்ற நான் வரமா நடை கர்ம நடை நான் அவல நான் மொட்டை மாடி வந்தேனா பாஸ் எங்க ஸ்மெல் அடிக்குது அப்ப தாங்க முடியல இங்க ஏதோ செத்து போயிரடா உயிர் எடு நீ பூனடா அது பூனியா மூணு பேர் பீலும்பா ஏடா என்னடா நீங்க என்னடா அப்படி பண்ணுறீங்க ஏடா ஊரு நீ வேற போலாம் ஓகே இது ஒண்ணு புரியல அது யா பூனை இங்க வந்து செத்துச்சு அதே எங்க டவுட் எங்க செத்துச்சு தம்பி இந்த சாவறதுக்கு இடம் பார்த்தாடா சாவும் பூனை வா வா போலாம் வா ஆமா வாங்க போலாம் வா நீ சொன்னே இந்த சைடு ஏதோ இருக்குன்னு துணி பார்த்தது இங்கதான் அங்க ஏதோ எரிஞ்சிருக்கு திரும்ப இங்க சவுண்ட் கேக்குது அதுக்குதான் இதுக்குள்ள போய் பார்க்கலாம் பா இவ்வளவு பேரும் போது ஏய் ஏய் ஷோ போதுனா அப்படியே கட்டுவாங்க வீடு கூட அங்க பெண்ட் போயிடறாங்க யாரும் அவங்க வீட்டு ஒண்ணு பாத்ரூம் கட்டல போல நம்ம என்ன ஆரஞ்சா போலாம் ஏதோ ஃபீல் ஆகுது பேட் வைப்ரேஷன் வருது பாரு பண்ணதே கிடையாது எங்கயோ ஏதோ ஒரு விஷயம் செட் சத்தியமா சொல்றேன் சின்ன வயசுல பெரிய நான் கூட படத்துல செட்டிங் சாப்பிடும் ஒரிஜினலாவே இருக்குல்ல இது மாதிரிலாம் ஆமாண்ணா சரி வா டக்குன்னு கிளம்பலாம் இந்த ரூம்ல போயாச்சா போயாச்சுப்பா போயாச்சுடா மேல மட்டும் எல்லா ரூம்லயும் போக முடியும் எல்லா ரூம்லயும் தூங்க முடியும் ஆனா ஒரு ரூம்ல தூங்கவே முடியாது என்ன ரூம் தெரியுமா இல்ல இன்ன ரூம் பாத்ரூம் இல்லையா பாத்ரூம்ல தூங்கு நானு பாத்தீங்களா பாத்துங்க பாத்ரூம்ல பாத்ரூம்ல ஓட தூங்குறாய் ஓ பாத்ரூம்ல தான் தூங்குவாங்களா ஏமா பாத்ரூம்ல போய் தூங்கிடு டேய் ஆ அது தூங்கல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு க்ளீனா தான் தூங்கு ஓ போ ஒரு ஜோக் சொன்னா ஜோக் ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிடு ஆ கீழ பாத்துவாங்களா பள்ளம் பள்ளமா இருக்கு இப்ப பாத்துவா ஆமா ஆமா இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடங்க பாத்துறாங்க கூட்டிட்டு போயிடுங்க
என்னை கூட்டுமேனா பத்திரமா வீட்டில் விட்டுருங்கப்பா, இவனும் கூட இருந்து கடவுளே தெரியாமல் வந்துட்டோம்பா. சொல்லாம நல்ல சைடு போகலாம், நல்ல சைடு போகலாம். சரி ஓகே, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிச்சுவல் பண்ணிக்கலாமா? வேறு ஆனா ரிச்சுவல் பண்ணோம், பச்சுவல் பண்ணுங்கிற கம்மனுவா. வீட்டில் போயிட்டு பஜ்ஜி சுஜி பண்ணுறதை விட்டுட்டு அதெல்லாம் பண்ண தெரிஞ்சு நான் வீட்டில் உட்காந்து அது பண்ணாமல் இங்கே வர போகிறேன். ஏம்மா அப்படி பண்ணுற நீ? ஹே ஜெய் சாந்தி, இப்போ மணி ஏதோ தெரிஞ்சுதான் மணி. அது எத்தனைடா? எங்கடா இப்போ டார்ச் அடிக்கிறேன் பற்றி அந்த இடத்துல எங்கடா பாருண்ணா. ஏய் நீங்கள் பதறி நடந்து போகிறது கொஞ்சம் பார்த்து நடக்கிறேன். ஏய் இல்லை இதுவும் பார்த்தனா வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இதை பார்த்து எனக்கு ஒரு ஞாபகம் தானே வருது. என்னண்ணா? ஏய் அங்கே தானே டேய், அந்த காரணம் புதுசா வீடு கட்டி சரி 9 மாடிக்கு பயன்படுத்தான், ஆனா 10th மாடிக்கு மட்டும் அடிக்கலையா? ஏன் மாடி இல்ல சொல்றேன் செத்து போயிடுச்சான். கீழே பார்த்தா துணிய முடி கிளம்பறது மேடா. டே டைம் இல்லையடா, உங்களுக்கு நேரம் கட்ட தான் இல்லையா உங்களுக்கு? அது மட்டும் பண்ணி பண்ணலாம். இந்த நேரத்துல பண்ணாம இந்த நேரத்துல பண்ணாதான் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் கோஸ் கூட. அதனாலதான் கம்யூனிகேஷனா பேசுறது? நான் இங்கிலீஷ் மீடியத்துல ஃபர்ஸ்ட் இஸ்டு பேசுறது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் வந்து. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சீக்கிரம் பண்ணுங்களா. டே பேசலாம் போலாம். இல்லைண்ணா இதான் ஓஜா போர்டுண்ணா. ஓகே ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரிச்சுவல். பார்த்துருக்கம்பா. ஆ சொல்லு. பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை, சரியாக பண்ணதில்லை. இன்னும் எப்போ பண்ண போகிறோம் நம்ம? இன்னைக்கு தரமாக பண்ணி பார்க்க போகிறோம். இது இருக்கா இல்லையான்னுங்களா? ஆ சீதா காயந்தா சீதா சில்லற வேணுமா? ஆமாண்ணா. இல்லையா பயமா இது சில்லறன்றீங்க, கடைசியில் கல்லறையில் உட்கார வச்சுருக்கீங்க பொழுது. கவலைப்படுதுங்க, என் கூட இருக்கீங்களா? மேபி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அண்ணா 2 ரூபா. ஆமாம் 2 ரூபா சொல்லு. 2 ரூபா இது என்ன பண்ணும்? நம்ம இதை வச்சு கரெக்டாக கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டவுட் எனக்கு, நீங்கள் அதிகமாக பே படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேம்மா, அதிகமாக பார்க்க மாட்டேன். நைட்டில் நான் பேச்சு உதர பார்ப்பேன் 2-3 படம். சரி, எதையாச்சும் பார்த்து இந்த கேரக்டரை பார்த்து செம்மையாக பயந்துருக்கீங்களா? நிறைய கேரக்டரை பார்த்து பயந்துருக்கேன், ஆனால் ஒரு கேரக்டர் மட்டும் என் மனசில் எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன கேரக்டர்?
இந்த படத்தில் வரும் அம்மன் படத்தில். ஆமாம், அம்மன் தாயி அம்மன் தாயி, பொட்டு வச்சு கூட்ட தான் தாயி வரணும், அம்மன் தாயி. அந்த கேரக்டர் ரொம்ப உங்களுக்கும் பயமாக இருக்கும். அதை பார்த்தா அந்த கேரக்டரை பார்த்தா இல்லை, இப்போ நீங்கள் பண்ணிங்களா ஃபேஸை பார்த்தா உனக்கு எனக்கு இல்லை. ஸோ ஓகே, நான் ஆக்சுவலி உன் மூஞ்சி பார்க்கும்போது அப்படி ஆகுது எனக்கு, அம்மன் தாயி பொட்டு வச்சு கூப்பிட்டாதான் தாய்மா இருக்கு அம்மன் தாய் கவுண்டர் போட்டா என்ன பண்றது அப்போ பாருங்க, வச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் கோஸ்ட் கிட்ட. என்ன காக்கறா, என்ன பாக்குறீங்க நீ? என்னடா இங்க கூட்டு வந்து ஒரு வார்த்தை 100,000 போட்டி நடத்தாம நடத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, கை வைங்க. கை நான் வைக்கணுமா? ஆமா, வச்சிட்டேன். க்வெஸ்சன் கேளுங்க. என்ன கேட்கணும்? இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க போயிடாதீங்க. நாங்கள் விளாக் பண்ணும்போது ஒரு உருவத்தை பார்த்தோம், இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே வந்து நிறைய விஷயம் எப்படி சொல்றது, நாங்கள் ஃபீல் பண்ணதை விட இங்கே நிறைய செத்து இருந்தது, புறா சில நாய் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எதாவது இங்கே ஆபத்து வருமா? ரைட்டா, தொண்டை கறிக்கிற மாதிரியே இது. எனக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி வச்சிருக்கியா? ஏறா ஏறா. கை எடுத்துட்டாடா. எடுக்கக்கூடாது, அப்படியே கை தண்ணி குடிங்க. திறந்து குடுறா. ஓ சாரி, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? நீங்கள் வேற என்ன தண்ணி கூட குடிக்கணுமா? நம்மளது அண்ணி அடு ராத்து இல்லைன்னா உங்களுக்கு தேவை, சீக்கிரம் முடிங்க. ஓகே ஓகே, நீங்க ஏதாச்சும் ஆத்மா இருந்தா எங்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்களா? நான் உங்ககிட்ட சொல்ல சொல்றேன். நீ வேற பண்ணு கிடப்ப.
இல்ல நானா நீங்க ஏதோ பார்த்து பயந்தீங்க அந்த துணியாவது ரெண்டு இடத்துல இருந்தது தெரியுது நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வரீங்க துணியில தான் ஒரு பயமா ஆயிடுச்சு துணி அது தொங்குச்சுல தொடர்ந்து மேல மேல அது அங்கங்க கம்மி மேல இருந்துச்சு கரெக்டா எவனோ பெட்ஷீட் போட்டு மேல பத்துட்டு இருக்கானு தெரியல ஒரே பதட்டமாவே இருக்குது எனக்கு பெரிய பயணம் அந்த பேண்ட் சொன்னீங்களே கால் ரெண்டு தனியா தொங்குச்சேன் அதனா பயந்துச்சு அது பார்த்தனா பயந்துனா லைட்டா சோ நான் இங்க வந்தது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருந்தது உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா முடியுமா அண்ணனுக்கு ஏதாவது கை கால் வலிப்பு வர மாதிரி ஏதாவது ஓ என்னடா பேசிட்டு இருக்க பொண்ணு அவ சொல்றது என்னடா அடிக்கிற கொன்ற போறேன் அம்மா என்ன பேசினீங்க ரத்தம் கக்கி சாம கை கால் வலி போற மாதிரி ஏதாச்சும் அது மாதிரி நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நோ நோ கை வலி இல்ல சும்மா ஆயிடுமா கையெடுத்துடறா ஏய் வச்சிட்ட கைய நான் எடுத்ததுக்கு அப்புறம் வெச்சேன் என்ன வெக்கல நான் போறா வச்சிட்ட அப்புறம்னா காய் மூவே இருக்குனா ராமன் மொழி நான் இப்பதான் கவனிக்கிறேன் மூவே இருக்குல டேய் இப்ப இந்த பக்கம் போணுமா இந்த பக்கம் போணுமாடா இந்த பக்கம் போனா இருக்குன்னு அர்த்தம் இந்த பக்கம் போனா இல்லன்னு அர்த்தம் அப்ப அது பக்கம் போகலாம்டா இல்ல அதுதான் நம்ம நம்மள நான் உத்தரது இல்ல நான் நம்ம கேக்க क्वेश्चनக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்றதா இது நம்ம ஆடி பண்ணறியா நான் உங்களுக்கு இந்த மந்திரம் தெரியுமா இந்த பேய் அடக்குற மாதிரி ஒரே ஒரு மந்திரம் தான் தெரியும் வீட்டுல இன்னொரு மந்திரம் தெரியும் எனக்கு புளிய மரத்து அடியில புஷ்பலத்தா புஷ்பலத்தானமோ தும்முன்னு கேட்டுதுல சாமி தம்பி தம்பி போட மூடுங்கடா கிளம்பலாம் டைம் ஆச்சுடாரே நெக்ஸ்ட் போயிடலாமா ஐயோ சீக்கிரம் இப்போ கையை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா எடுக்கலாமா ஓகே சொல்லி போயிடலாமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ரிச்சுவல் பண்ணும்போது ஆள் கூட இருக்கவே கூடாது ஆனால் எங்கள் தனியாக தான் பண்ணிவோம் ரிச்சுவல் ஓகேங்களா தம்பி நீ அடி வாங்கி போயிடுவீங்கன்னு சொல்றாங்க என்ன பண்ண சொல்லு உங்களுக்கு தோன்ற க்வெஸ்சன்ஸ் கரெக்டா கேளுங்க சப்போஸ் எங்கேயாச்சும் ஆத்மா இல்ல அம்மா விஷயம் இருந்தா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல நீங்க ஏதாவது எடுத்து நாலு எடுத்து கொடுத்தலாம் லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும் கரெக்டா மாற நான் கொடுத்தங்க சரிங்களா என்ன க்வெஸ்சன் கேட்கணும் இப்ப நம்ம ஓஜா புள்ள கேட்க தெரியுமா சொல்லு சில க்வெஸ்சன் கேட்க ஆத்மா இருக்காது பொம்பள ஆத்மாவா ஆண் ஆத்மாவா அப்படிங்கற மாதிரி பண்ணிருக்கான் யாராவது இருக்கீங்களா
போடா போடா சவுண்ட் வருதுடா போடா.